ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். வாங்க நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட்னா சப்போட்டா அல்வா. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் தாங்க நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் சப்போட்டா பழம் அப்படியே சாப்பிட விரும்ப மாட்டாங்க. இது மாதிரி இல்லை, நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எல்லோருக்குமே பிடிக்கும் இந்த அல்வா. உங்களை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ இது மாதிரி புதுமையாக சேர்ந்து அசத்துங்க. வாங்க நம்ம வந்து அல்வா எப்படி இருக்கணும் நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சி போகுங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தாங்க நம்ம சப்போட்டா அல்வா அன்றைக்கி இருந்தது. என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாருங்கள், ஒரு மூணு சப்போட்டா பழம் தோலெலாம் நீக்கிட்டு வச்சுருக்கிறேன் க்ளீன் பண்ணி. நீங்கள் ஒரு பழத்தை எடுத்து நம்ம குறுக்க கட் பண்ணி நீங்கள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வந்துடும், பழம் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தோல் எடுங்க. இது மாதிரி மூணு பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன், ரெண்டு கப்பு பால் எடுத்துருக்கிறேன். ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு பால், ஒரு கப்பு தண்ணி வச்சுக்கலாம். முந்திரி வச்சுருக்கிறேன், நாட்டு சக்கரை, தேவையான அளவுக்கு வந்து கீ வச்சுருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி தேவையான பொருட்கள். ரொம்பவும் ஈஸி, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம சப்போட்டா பழம் சீசன் தானே இப்போ நிறைய கிடைக்கிது, அதை வச்சு நம்ம அவ்வளோ பண்ணியிருக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க போகலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம் வாங்க. கீ நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இல்லை வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக ஆனோன்னு வறுத்துக்கோங்க. அடுப்பில் வந்து சிம்னு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வறுத்தாச்சு. அதே கீழே நம்ம வச்சுருக்கிற ஒரு கப்பு ரவை வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் வறுத்துக்கலாம். நம்ம இதுவும் கோதுமை மாவில் கூட இந்த அல்வா செய்யலாம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நான் இன்றைக்கி ரவை வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரவையில் தான் பண்ணாமே டவுட்டாக இருக்கும், ஏன்னா அந்த ரவை இருக்கிற இடமே தெரியாது. அந்தளவுக்கு நல்லா பாலில் வேக வைக்கிறதுனால நல்லா மேஷ் ஆகிடும். அப்புறம் ரவை வறுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பழத்தை வந்து மேஷ் பண்ணிக்கலாம். கையில் பண்ணாதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பண்ணி வைக்காதீங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். எப்போ நம்ம செய்ய போகிறோமோ அப்போ தான் மேஷ் பண்ணி வைக்கணும். அதனால் நம்ம இது மாதிரி விஸ்க் வச்சு மேஷ் பண்ணுங்கள். அப்புறம் அடுப்பு நம்ம வேறு பேன் வச்சுக்கிட்டேன். நம்ம வச்சு வச்சுக்கிற பால் ரெண்டு கப்பு இருக்குது இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன், அது உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்க முடியல, வாயில் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா வந்து கொச்சிடுச்சு பால். இப்போ வச்சுருக்கிற ரவியை வறுத்து வச்சுக்கிற ரவியை நம்ம இதில் போட்டு கிளறிக்கலாம். அடுப்பில் சிம்னு வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிடும், கட்டி தட்டிடும் ரவை. அதனால் அடுப்பில் சிம்மை வச்சுட்டு கை விடாமல் கிளறுங்க. நல்லா இந்த பாலில் தான் இந்த ரவை நல்லா வேகும். அது நல்லா பாலில் வேகத்தால சாப்பிட்டா வந்து ரவையில் ரவை இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த ரவை இருக்குல்ல பதம், அந்த மாதிரி தெரியவே தெரியாது. நல்லா மேஷ் ஆகிடும் பாலில். பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா, ரெண்டு கப்பு பால் ஒரு கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரே கப்பு நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம நாட்டு சக்கரை எடுத்துருக்குறோம். நம்ம மேஷ் பண்ணிச்சிக்கிற பழத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரவை நல்லா பாலிலே வந்துடுச்சு இல்லையா, அப்புறம் மேஷ் பண்ணிச்சுக்கிற சப்போட்டா பழம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த ஒன்று ரெண்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம கையில் தானே மிக்சியில் வச்சு பண்ணோம், அது ஈவனாக இருக்காது. இப்போ நம்ம வேக வைக்கும் போது அது நல்லா மேஷ் ஆகிடும் பழம். நம்ம பழத்து போட்ட இடமே தெரியாது நல்லா வெந்துட்டு பிறகு. அதனால் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம பழம் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம நேச்சுரலாக பண்ணியிருக்கிறோம். எந்த ஃபுட் கலரும் சேர்க்காமல் நேச்சுரலாக என்ன கலர் வருமோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு பழம்லாம், ஈவனாக எல்லாம் கலந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க நாட்டு சர்க்கரையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கை விடாமல் கிளறுங்க, ஏன்னா நம்ம சக்கரை சேர்த்தோட மெல்ட் ஆகும் இல்லையா, அப்போ கொஞ்சம் இலகிய பதத்துக்கு வரும். அந்த டைமில் நல்லா கை விடாமல் கிளறுங்க. அடுப்பில் சிம் வச்சுக்கோங்க, அதுதான் மெயின். அல்வா செய்யும்போது எப்பவுமே சிம் வச்சு தான் பண்ணணும், ஏன்னா அடி பிடிச்சிடும் இல்லையா. அதனால் கை விடாமல் நல்லா கிளறுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து கீ போட்டுக்கலாம். ஒரே டைமில் போடாமல் அப்பப்போ இது மாதிரி மேலே போட்டு போட்டு கிளறினீங்கன்னா அல்வா வந்து நல்லா வரும், டேஸ்ட்டு நல்லா வரும். ஒட்டாமல் அடி பிடிக்காமல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே எந்த அல்வா செய்யறதா இப்படி தான் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வந்து அந்த நம்ம பழம் போட்டோம் இல்லையா, நாட்டு சக்கரை எல்லாம் கலந்து நல்லா மேஷ் ஆகும். நல்லா கை விடாமல் கிளறுங்க. அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு கிளறிட்டே இருக்கணும். அப்புறம் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா எல்லா ஸ்வீட்டுக்கும் உப்பு சேர்த்து தான் நம்மளுக்கு எடுத்து கொடுப்போம். லைட்டாக ஒரு பிஞ்சு அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது மேலே ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். மேலே மேலே கிளறினீங்கன்னா நீங்கள் நெய் போட்டு போட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பால் மாதிரி வரும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு.
இன்னும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கலட்டியே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து திக்னஸ்ஸாக வரும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் இதுவாக இருக்குது இல்லையா, இன்னும் நம்ம கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலட்டியே இருந்திங்கன்னா கரெக்டான அல்வா அப்போ தான் நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா சொன்ன மாதிரி திக்காக வந்துச்சு பாருங்கள். நம்ம வந்து நம்ம கிண்டும் போது நல்ல ஒரு பால் மாதிரி வரும் பாருங்கள், அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. சூப்பரான சப்போட்டா அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறோம், நெய் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வா தான் இது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சப்போட்டா அல்வா. நல்லா பால் மாதிரி ஒட்டாமல் அழகாக பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போது இப்போ நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து இப்போது வறுத்து வச்சுக்கிற முந்திரி போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து கீ போட்டுக்கலாம். லாஸ்ட் ஃபினிஷிங் டச் இப்போ தான் கீ. இதுக்கப்புறம் நம்ம கீ தேவைப்படாது. நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா நம்ம கார்னிஷ்காக மேலே கொஞ்சம் போகணுன்றதுனால நான் கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் எல்லா முந்திரியும் ஒரு டைமில் போட்டுக்கோங்க. இல்லை ஏலக்காய் பொடி நீங்கள் விருப்பம் தான் போட்டுக்கோங்க, எங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை. சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இறக்கியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தக்க தக்கனு மின்ற மாதிரி இருக்குங்களா சப்போட்டா அல்வா? நேச்சுரலாக ஒரு கலரில் வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.